வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர் எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். பஞ்சலோக விக்கிரகங்கள் தனி ஸ்பெஷலான ஒரு பொருள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து இன்றைக்கும் ஒரு மனுஷனால் உட்கார்ந்து செய்யப்படக்கூடிய விக்கிரகங்கள், நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடிய விக்கிரகங்கள். அஞ்சு மெட்டலோட கலவை தான் பஞ்சலோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான வேல்யூ, இதுக்கான வாண்டட் வந்து அவ்வளவு இருக்குது. நிறைய பேர் ஆசையாக கேட்டு வர்றது பஞ்சலோக விக்கிரகத்தை தான் கேட்டு வருவாங்க. ஆனால் இது வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நம்ம ஆர்டர் பேரில் நிறையவே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். வந்தால் எப்பவும் காமனாக கிடைக்கக்கூடிய விக்கிரகங்கள் நம்ம விளக்கு கடையில் கிடைக்கும். அது தவிர உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வேணும் அப்படின்னா ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் செஞ்சு தருவோம். பஞ்சலோகம் பொறுத்த மட்டும் எல்லா இடமுமே அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம விளக்கு கடையிலையும் ஒரு சில பொருட்கள் உங்களுக்கு அது வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தருவோம். இப்போது இன்னைக்கு நாம் விளக்கடையில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமாக ஒரு விக்கிரகம் வந்திருக்கு. என்னென்னா அம்பாளுக்கு, வாராகி அம்பாளுக்கு எப்போதுமே நம்ம எட்டு கரங்களோடு பார்ப்போம். எட்டு கரங்களோட அவங்க ஆறு ஆயுதம் தாங்கி நிற்கிறத பார்ப்போம். ஒரு கை வந்து அபயஹஸ்தம் பரதஹஸ்தம் இருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விக்கிரகம் சற்று வித்தியாசமானது. அந்த விக்கிரகமும் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மகாமேரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு இந்த அளவுகளில் இருக்கக்கூடிய மகாமேரு தான் பார்க்குறோம். சக்தி பீடமாகவே திகழக்கூடியது மகாமேருன்னு சொல்லுவாங்க. அம்பாள் பூஜை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மகாமேருவோட சிறப்பு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த பூஜையை முறைப்படி எடுத்து செய்யும்போது வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பூஜை இந்த மகாமேருக்கு நாம் பண்ணக்கூடிய பூஜை. அதுவும் அது கரெக்டாக முறைப்படி செஞ்ச மகாமேரு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது எல்லாமே பஞ்சலோகத்தில் பண்ணது கெட்டியாக இருக்கும். இதில் வந்து ஹாலோ கிடையாது. இது எல்லாமே கெட்டியாக இருக்கக்கூடிய மகாமேரு. தன்வந்திரி சமீப காலமாக நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்க, வாங்கி கும்பிடுறாங்க. ஸோ பித்தளையில் தன்வந்திரி ரெகுலராக கிடைக்கும். பஞ்சலோகத்தில் 6 இன்ச்சில் தன்வந்திரி நம்மளுடைய விளக்கடைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. கையில் அமிர்த கலசத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் தான், அதனால தான் சங்கு சக்கரம் எல்லாமே இருக்குது. 6 இன்ச்சு உயரத்தில் கிருஷ்ணர், 6 இன்ச்சு உயரத்தில் கிருஷ்ணர் வந்து பித்தளையில் அவ்வளோ மாடல் இருக்குது. நம்மக்கிட்ட 40-50 வெரைட்டி கிருஷ்ணர் நம்ம கடையில் இருப்பார். அவ்வளோ கிருஷ்ணர் இருக்கார். குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பார்த்தோன்னா நான் சொல்கிறதெல்லாம் கம்மின்ற அளவுக்கு நிறையவே மாடல் கிருஷ்ணர் இருக்கார். பஞ்சலோகத்தில் 6 இன்ச்சில் கிருஷ்ணர் இப்போ வந்திருக்காரு. குட்டியாக அழகா கிருஷ்ணர் பஞ்சலோகத்தில், பைரவர் பஞ்சலோகத்தில் 6 இன்ச்சில் நேர்த்தியாக செய்யப்பட்ட பைரவர். நிறைய பேர் அஷ்டமி மட்டும் இல்லை, தினமுமே நான் வீட்டில் பைரவரை வழிபடுவேன் அப்படின்றவங்க பஞ்சலோகத்தில் வாங்குறாங்க. 6 இன்ச்சு உயரத்தில் காமாட்சி அம்பாள், 9-10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாள் ரொம்ப அழகாக திருவாச்சியோடு இருக்குது. பஞ்சலோகத்தோட சிறப்பே இந்த திருவாச்சி எல்லாத்தையும் தனித்தனியாக கலட்டிக்கலாம். நம்ம அது அபிஷேகம் பண்ணும்போது அம்பாளுக்கு நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா இதை கூட கலட்டி வச்சுட்டு கூட அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஸோ அம்பாளுக்கு சேர்த்துக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சு அதை க்ளீன் பண்ணும்போதும் அழகாக இருக்கும். திருவாச்சி இருக்கிறதுனால அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ எல்லா சிறப்புகளும் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாள். ஆடி மாதம் நிறைய பேர் மாரியம்மன், சமயபுரத்தம்மன் கேட்டு வாங்குறாங்க. பஞ்சலோகத்தில் அவ்வளோ அழகாக 10 இன்ச்சிலையும் 12 இன்ச்சிலையும் சமயபுரத்து அம்மன் அவ்வளோ அழகு. அம்பாள் அந்த உட்காந்துருக்கிற அந்த கோலம் கம்பீரமாக 8 கரங்களோடு இருக்கக்கூடிய அம்பாள் நாகபரணம், நாகம் தலையில் அவ்வளோ அழகாக நிற்கிற மாதிரி, கையில் கத்தி கபாலம் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக அம்பாள் வந்து கம்பீரமாக உட்காந்துருக்கக்கூடிய சமயபுரத்து அம்மன் 10 இன்ச்சு 12 இன்ச்சு உயரத்தில் ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கக்கூடிய வாராகி அம்மன் 12-13 இன்ச்சு உயரத்தில் 4 கரங்களோடு இருக்கக்கூடிய அம்பாள். இந்த அம்பாளில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பாளுக்கு ஆயுதம் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்றாப்பில் வச்சுக்கலாம். சங்கு சக்கரம் வேணுமா தனியாக எடுத்தே வச்சுக்கலாம். இப்போ சங்கம் சக்கரமும் வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்துட்டு உலக்கையும் கலப்பையும் கூட நம்ம வச்சுக்கலாம்.
இல்லை எனக்கு எந்த ஆயுதமும் வேண்டாம் அப்படின்னாலும் பாசம் அங்குசம் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி செட் பண்ணிக்கிறது புதுசாக செஞ்சுருக்காங்க. 6 ஆயுதங்கள் தனித்தனியாக இருக்குது. வலது கையில் அங்குசமும் இடது கையில் பாசமும் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்படி அம்பாளுக்கு அந்த 6 ஆயுதங்களும் நம்ம மாற்றி மாற்றி செட் பண்ணிக்கலாம். அதை விட இன்னும் சிறப்பு, ஒரு சில பேர் வீட்டிலையே நான் சாமி உற்சவம்லாம் தூக்கி ஆடுவேன்னு இப்போ நிறைய பேர் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்காக இந்த அம்பாள் கட்டி பெரிய இதில் தான் வரும். இந்த மாதிரி கட்டிக்கலாம், நம்ம கீழே வைக்கக்கூடிய பலகையோடு சேர்த்து கட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் பெரிய விக்கிரகங்களில் வர்ற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கயர் போட்டு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கவும் முடியும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அம்பாள் உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ அழகாகவும் இருக்குது. நம்ம கொலுசு போடணும்னு ஆசைப்பட்டால் கூட போடலாம். அபிஷேகம் பண்ணுற தண்ணியும் உள்ளே நிற்காது. அப்படி அதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பஞ்சலோகத்தில் நாம் இந்த மாடலில் வரகியம்மன் விளக்கு இதெல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ மாரியம்மன் விளக்கும் பிருத்திங்கிரா விளக்கும் வந்திருக்கு. பிருத்திங்கிரா தேவி அழகாக பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அதே மாதிரி மாரியம்மனும் அவ்வளோ அழகு. ரெண்டுமே விளக்கு வடிவில் பஞ்சலோகத்தில். இந்த விளக்கு வந்து நான் இப்போ கையில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ நல்லா ஹைட்டாக பெருசாக இருக்கக்கூடியது தான். பொதுவாக பஞ்சலோக விளக்கு அப்படின்னாலே எண்ணெய் ஊற்றுற இடம் கம்மியாக இருக்கும். பட் இதில் நல்லா ஆழமாக கொடுத்துருக்காங்க. ஒர்க்குமே அவ்வளோ நல்லா இருக்கும். டிசைன்ஸ் நிறையா கொடுத்து ஒரு தாமரைப்பூ கவுத்தி வச்ச மாதிரி இருக்குது கீழே இருக்கிற விளக்கோட பார்ட்டு. அதுக்கு மேலே இந்த விளக்கு, அந்த விளக்குமே அவ்வளோ நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அம்பாள் உட்கார்ந்துருக்கிறது, மாரியம்மன் உட்கார்ந்துருக்கிறது, பின்னாடி திருவாச்சி. இந்த திருவாச்சியுமே அவ்வளோ அழகு. இது வந்து தனித்தனியாக நம்மளால் கலட்டிக்க முடியும். திருவாச்சியை தனியாக கலட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி மாரியம்மன் அவங்களையும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னா தனியாக இந்த அம்பாள் எடுத்து அபிஷேக பீடத்தில் வச்சு அபிஷேகமும் பண்ணிக்கலாம். விளக்குமே தனியாகவே வச்சுக்கலாம். அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இதே மாதிரி தான் அந்த பிருத்திங்கிரா விளக்குமே, சேம் மாடல் பிருத்திங்கிரா விளக்கு. அழகாக இதுலேயுமே திருவாச்சியை தனியாக கலட்டிக்க முடியும். அம்பாள் தனியாக எடுத்துக்கலாம், விளக்குமே தனியாக வைக்கலாம். ரொம்ப அழகான நேர்த்தியாக செய்யப்பட்ட விளக்கு. நல்லா ஹெவியும் கூட, நல்லா ஆழமாகவும் இருக்குது, நல்லா வெயிட்டும் கூட, பெரிய விளக்கு தான். சூளம் வேல் ரெண்டுமே வந்து ஒரே அளவில், கிட்டத்தட்ட 1 அடி உயரத்தில் அவ்வளோ அழகாக 4 பக்கமும் சிங்கம் இருக்கக்கூடிய சூளம். இந்த சூளம் மட்டுமே வழிபாடு பண்ணுவாங்க, சக்தி வழிபாடு அப்படின்வாங்க. திரிசூலம் எப்போதுமே அம்பாளுடைய ஆயுதமாக, அம்பாளுக்கான அடையாளமாகவே பார்க்கக்கூடியது திரிசூலம். அம்பாளுடைய வாகனமான அந்த சிங்கம் சுற்றி வச்சு அவ்வளோ அழகாக இந்த சூளம் பண்ணியிருக்காங்க பஞ்சலோகத்தில் 1 அடி உயரத்தில். அதே மாதிரி வேல், முருகருக்காக, முருகருக்கான அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய வேல் சுற்றி 4 மைல் வச்சு ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. வேல் வழிபாடு பண்ணும்போது வேலும் மயிலும் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேலும் மயிலும் சேர்த்து இருக்கிற மாதிரி வாங்கி வழிபடுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. 1 அடி உயரத்தில் நாம் பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகம் உங்களுக்கும் வாங்கணும்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். அல்லது விளக்கு கடைக்கு உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அதோட ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ். அந்த டைமில் நீங்கள் பண்ணுற வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே இமிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.